வணக்கம், நான் ரம்யா ராதாகிருஷ்ணன். நான் வந்து ஹெச்எஸ்சியாக இருக்கிற ஹீலஸ் குக் வரல. நான் வந்து இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து 24 சென்டிமீட்டர் குக் வேர். இதில் நான் கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து இந்த ரிங்கையும் இந்த கிரேட்டரையும் வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். கொழுக்கட்டைக்கு இட்லி அரிசி கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஊற வச்சுருக்கிறேன். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சிருத்துக்கலாம். இது வந்து 24 சென்டிமீட்டர் ஹீலக்ஸ் பவுலு, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய். நான் தேங்காய் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் போடலாம், போடாமையும் விட்டுடலாம். 20 சென்டிமீட்டர் ரெகுலரில் நான் தாளிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு போட போகிறோம். உளுந்தம்பருப்பு வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு கண்ணாடி பதவர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ அந்த மாவை ஊற்றிடலாம். இதுக்குள்ள இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இந்த கலக்குனது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டைகளை பிடிச்சி வேக வச்சுக்கலாம். இப்போது சூடு ஆறிடுச்சு. நம்ம கொழுக்கட்டைகளை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ விருப்பமோ அந்த சைஸும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து 24 சென்டிமீட்டர் ரெகுலர். இதில் வந்து நான் வந்து கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். இது தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த ரிங்கு 24 சென்டிமீட்டர் ரிங்கு வைக்க போகிறோம். அடுத்து இந்த கிரேட்டர் வைக்க போகிறோம். இதில் வச்சு தான் நான் கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். இப்போ கொழுக்கட்டைகளை வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது இப்போ 100 வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கொத்தமல்லி தழை கிடைக்கல. நீங்கள் கொத்தமல்லி தழை கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட பரிமாறினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக.